தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட்டில் இருக்கிறோம். நாங்கள் அன்றாடம் வந்து கட்டட வேலை தான் செஞ்சு வரோம். 2 மாசம் எங்களுக்கு லாக்டவுன் போட்டு வச்சதுனால சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைகளும் அதிகமாக இருக்கு. எங்களை மாதிரி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை வெளியே போனாலும் போலீஸ்காரெல்லாம் அடிச்சு துரத்துறோம். குழந்தைங்களுக்கு ஒரு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் வந்து இது எப்படியாவது சொந்த ஊர் வந்து சேர்ந்துன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்கே குஜராத் மாநிலத்திலிருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. உங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்திலிருந்து நீங்கள் கேட்டு உங்களுக்கு அங்கேருந்து பதிவு கொடுத்தாதான் நாங்கள் இங்கேருந்து உங்களை அனுப்பிச்சி விட மாட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக 2 மாசமாக தொடர்ந்து எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு யாருமே எதுவும் உதவி செய்யலை. தமிழ்நாட்டு அரசாங்கம் எப்படியாவது எங்களை உதவி செஞ்சு தமிழ்நாட்டுக்கு சொந்த ஊர் சேர்க்க மாதிரி ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதையாவது ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் எப்படியாவது எங்களுக்கு வந்து நல்லபடியாக சேர்த்துருவோம். தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கள் பசங்களாம் பசிய பட்டியமாக கிடைக்குது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா. எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் ஊர் நாட்டுக்கு சொந்த ஊருக்கு சேர்த்துருங்க ஐயா. தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஊர் நாட்டுக்கு இன்னும் ரொம்ப நீடிக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. எப்படியாவது எங்களுக்கு வந்து சொந்த ஊர் போற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ட்ரெயின் இல்லைன்னா பஸ்லயாவது ஏற்றி விடுங்க. எங்களுக்கு சொந்த ஊர் போயிட்டா எங்களுக்கு கவலை கொஞ்சம் குறையும். எப்படியாவது எங்களுக்கு சொந்த ஊர் கொண்டு விடுங்க. தயவு செஞ்சு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். சரி, அவ்வளவுதாங்க. வணக்கங்க.